மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு ஆளாகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசு பொறுப்பேற்கிறது. பொறுப்பேற்கும் போதே இது எவ்வளவு ஒரு மக்கள் மீதான கரிசனம் கொண்ட, மக்கள் மீதான பாசம் கொண்ட, பரிவு கொண்ட ஒரு அரசு. மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம வந்து பதவியேற்பிழாவை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடாது. அது மக்களை பாதிக்கணும் போது அந்த அதை எளிமைப்படுத்தி அதுக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் எளிமைப்படுத்திட்டு பதவியேற்பு முடிவதற்கு, அதாவது பதவியேற்பதற்கு முன்னாகவே சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க உடனேயே பணி ஆரம்பிச்சாச்சு. கொரோனாவுக்கான பணியை தொடங்கிட்டாரு. அது பதவியேற்பு பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எல்லாம் தொகுதி போயாச்சு. எல்லாம் தொகுதியில் போய் பணி செய்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் நம்ம ஜே அன்பழகன் அவர்கள் கொரோனா தொற்றுல மரணமடைகிறார். அப்படி ஒரு இழப்பை சந்தித்த ஒரு கட்சி ஆட்சி வந்திருக்கு. அந்த இழப்பை பற்றி கூட கவலைப்படாமல் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அனைவரும் தொகுதிக்கு அனுப்புறது மட்டுமல்ல, இந்த முதலமைச்சரும் கலந்துக்க போறார். கோயம்புத்தூர்ல போய் அந்த கிட்ட மாட்டிக்கிட்டு வைரஸ் தொற்று உள்ள அந்த பகுதிக்கு போய் பாக்குறாரு. அதுக்கு காரணம் சொல்லும் போது சொன்ன அந்த வார்த்தைகள் இருப்பாருங்க, அதை கூர்ந்து கவனிக்கணும். அங்க மருத்துவ முன்கள பணியாளர்கள், செவிலியர்கள், நோயாளர்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும்னு சொன்னா நாங்க உள்ள போனதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த மனிதநேயத்தை நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இங்க பேசிய சகோதரர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க சுட்டி காட்டியதை போன்று அந்த 4000 ரூபாய் பணம்ன்றது சாதாரணமான ஒரு பணம் இல்லைங்க. நீங்க வந்து இந்த பொருளாதாரத்தை இழந்து அந்த மக்கள் தினசரி வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அந்த சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கையில போயிட்டு ஒரு 4000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் இல்ல. அதை பற்றி பெரும் பொருளாதார நிபுணர்கள், அது கூட நம்முடைய இந்த ஆளுநர் உரையிலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கு, பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் அதை சொல்றாங்க. மக்கள் பொருளாதாரத்தை இழந்து இருக்கும் போது அவங்க கையில போய் அந்த பணத்தை கொடுங்க, அவங்க எதுவும் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்க முடியும். அரசாங்கம் அதை கொடுக்கணும்னு தான் முதல் அலையின் போதே சொன்னது. முதல் அலையின் போதே மத்திய அரசுக்கும் அதை வந்து பல பேர் முன்மொழிந்தார்கள், ஆனால் அதை செய்யல. மாநில அரசு அதை பற்றி கவலையப்படல. அப்போ நம்ம வந்த உடனே அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து அதை செய்தது, இந்த நிவாரண பணிகளில் முன்ன நின்று பணியாற்றியது, இது ஒரு மிகப்பெரிய முதலாளியை விட இரண்டாவது ஆளை மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கியது. ஆனால் இந்த பணியை இந்த அளவுக்கு இந்த அரசு செய்யவில்லை என்று சொன்னால் இன்னும் மோசமான பாதிப்புகளை நாம் அடைய வேண்டியது இருக்கும். அதிலிருந்து பாதுகாத்த ஒரு அரசாக இந்த அரசை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. அது மட்டுமல்ல, இவங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மரியாதையை இந்த ஆட்சி வந்த பிறகுதாங்க உயர்ந்திருக்கு. டெல்லிக்கு போறாரு, டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்த அந்த சந்திப்பு இருக்குல்ல, அந்த சந்திப்புக்கு இன்னொரு பெயரு சுயமரியாதை சந்திப்புன்னு வைக்கிறான். இதுக்கு ஏற்கனவே கையை கட்டி கூட கும்பிடு போட்டு குனிந்து கிடந்த தமிழகத்தை ஒரு சுயமரியாதையோடு தூக்கி நிறுத்திய ஒரு சந்திப்பாக அந்த சந்திப்பு பார்க்கப்பட்டுச்சு. 25 நிமிட சந்திப்பு, 25 கோரிக்கைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து செய்திகளையும் அங்க சொல்லியாச்சு, எல்லா கோரிக்கையும் சொல்லியாச்சு. நீட்டு பிரச்சனையில இருந்து வேளாண்மை சட்டத்தை திருத்த சட்டத்தை நீக்குவது ரத்து செய்யணுன்றது முதற்கொண்டு சிஐஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் முதற்கொண்டு எல்லா தகவலும் அதுக்குள்ளார வந்தாயிடுச்சு. அப்போ வந்து ஒட்டுமொத்த இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உள்வாங்கிய ஒரு முதலமைச்சராக பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அதாவது வந்து சட்டமன்றம்னு சொன்னா, நான் 2வது நாளாக நான் புதிய சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள்லாம் சட்டமன்றத்தில் முன்னே இருந்தவங்க, நான் இப்பதான் சட்டமன்றத்தை பாக்குறேன். ஏற்கனவே சட்டமன்றம் எப்படி இருக்குன்றதை பற்றி வெளியே செய்திகள் பத்திரிகைகள் படிச்சிருக்கிறோம். இங்க போகும்போது பார்த்தா செய்திகளை பேசுகிறார்கள், விவாதிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் முதலமைச்சரை பற்றி போந்து ஆகா ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த சட்டமன்றத்தை இந்த சட்ட இந்த 2 நாட்கள் நான் பார்க்கல. இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் அவர் சொல்றாரு, நாளைக்கு எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அப்போ முதலமைச்சர் சொன்னாரு, இந்த புகழ்ந்து பேசுகிற வேலை விட்டு சப்ஜெக்ட் என்ன அதை மட்டும் பேசுன்னு சொன்னாரு அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ வந்து இதை வந்து ஒரு முதலமைச்சர் ஏன் சொல்றாரு? நீங்க தேவையில்லாத இங்க புகழ்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, அது அது எல்லாம் மக்கள் பேசுறாங்க. இப்போ வந்து இந்த 14 பொருட்கள் கொடுத்தாங்க பாருங்க, அந்த பொருட்கள்ல கூட முதலமைச்சர் படம் வேணான்ட்டாரு. ஏற்கனவே ஸ்டிக்கர் போட்டுற அரசுன்னு அந்த அரசுக்கு பேர் இருந்துச்சு. இந்த அரசு என்ன செய்யுதுன்னா அதுல வந்து முதலமைச்சர் படத்தை கூட போட வேணாம்,
தமிழக அரசினுடைய அந்த இது மட்டும் சிம்பிள் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு இந்த 14 பொருட்கள் வந்து எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த படம் போட்டு வர வேண்டியது அல்ல புகழ், படம் போட்டு வர வேண்டியது அல்ல அந்த அரசுக்கான பெருமை. இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க, பத்து நாள்லயே வந்து சமூக வலைதளங்கள்ல யூடியூப் முதற்கொண்டு பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் வரைக்கும் மார்க் போட்டாங்க. நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறுனு மக்கள் வந்து போடுறான். ஏன் போடுறான்னு எல்லா மக்களுடைய அந்த கருத்தை கனவுகளை அவங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உள்ள அதிகாரிகள் நியமனத்தெல்லாம் பாருங்க. அதிகாரிகள் நியமனத்துல கூட மக்கள் மீது கரிசனம் கொண்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கான் தமிழ்நாட்டுல அவெல்லாம் தேடி பிடி. இங்க மட்டும் இல்ல, பொருளாதார வல்லுநர்கள் அகில இந்திய அளவுல உலக அளவுல எங்கெல்லாம் போய் பறந்துருந்தா கூட அவனையும் பிடிச்சிடுவான், அவங்களையும் கொண்டு வா, கொண்டு வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றும். முன்னேறிய மாநிலம், வளர்ச்சி மாநிலம் குஜராத்தை சொல்லிட்டு இருந்தான், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்தை சொல்லி ஒரு புழுகு மூட்டையில் அழுத்துட்டு சொல்ல, உண்மையாகவே இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் சொன்னா தமிழ்நாடு தான். அதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் இங்க திராவிட இயக்கங்கள் நடத்திய அந்த ஆட்சிகள் தான். ஆனால் இங்க அந்த 10 ஆண்டுகளில் ஒரு பெரிய பின்னடைவை தமிழ்நாடு சந்திச்சு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இன்றைக்கு விடுபடணும்னு சொன்னா இந்த ஆட்சி இன்றைக்கு அது மிக ஒரு அருமையான வார்த்தை நம்முடைய அந்த ஆளுநர் உரையில இந்த அரசின் முக்கிய கோட்பாடு என்ன தெரியுமா? பரிவுள்ள ஆளுமை. பாருங்க அந்த வார்த்தை சொல்லாட, பரிவுள்ள ஆளுமைன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் மீதான அந்த பரிவு தான் முக்கியமானது. அதுல நீ ஆளுமை செலுத்தலாம், சர்வாதிகாரம் பண்ணலாம், ஆட்சி அதிகாரம் கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்ன பயன் அதனால? நிச்சயமா சார், நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நீங்க பேசும்போது எனக்கு தோணுது ஒண்ணு என்னன்னா, எந்த விஷயத்த சொல்றது அப்படிங்கறதுல குழப்பம் இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த 45 நாட்கள்ல செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதா, பரிவுள்ள ஆளுமை அப்படிங்கிறது வெளியில ஊரடங்கு மீறி வந்தா காவல்துறையுடைய அணுகுமுறையில இருந்து கூட நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். எங்களை புகழாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒரு கூட்டம், நீங்க பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், உண்மையை வெளிப்படையோட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதையும் நம்ம நினைவு சார். ரொம்ப சுருக்கமான பதில் தான் எதிர்பார்க்கிறேன். முதல்ல மன்னிக்கணும், நேரம் நிறைய கொடுக்கல அப்படிங்கிறதுனால. இந்த இன்ப தமிழகம் நோக்கி அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த துறையினுடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறாங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது? அதாவது எல்லா துறை அமைச்சர்களுமே ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க. இதுல குறிப்பா பாருங்க, இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம், அந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிச்ச நிலையில அதுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நீட்டு தேர்வு, இந்த புதிய கல்விக் கொள்கை எந்த அளவுக்கு பாரதூரமான பாதிப்புகளை இந்த மண்ணுக்கு ஏற்படுத்தும், மக்களுக்கு ஏற்படுத்தும், எதிர்கால தலைமுறையை கல்வியற்ற சமூகமாக மாறிவிடக்கூடிய புதிய கல்வி, புதிய குலக்கல்வி திட்டத்தையே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதுன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு விரிவாக பேசக்கூடிய அமைச்சர்களை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி நிதித்துறை அமைச்சர் வந்து மத்திய நிதித்துறை அமைச்சருடைய அந்த கூட்டத்தில் பங்கேற்று விட்டு மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த நிலைகள் எப்படி இருக்கிறது, இது இந்த மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு என்பதே ஒன்று இல்லை, இந்த ஒன்றியன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை இன்றைக்கு இந்தியாவில் எதெல்லாம் ஒரு ஒரே அரசு அப்படின்னு சொல்லி அந்த திமிர்த்தனத்தினுடைய உச்சத்தில் இருந்த நெற்றியில் அடித்த ஒரு நெற்றி பொட்டு அடியாக இன்றைக்கு அந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை இன்றைக்கு வந்து மக்களை கலங்கெடுத்துக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி அதாவது ஆளும் அந்த பிஜேபி அரசை கலங்கடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பார்க்குறோம். அப்போ வந்து இன்றைக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த முழக்கம் மீண்டும் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து புறப்பட்டு இந்தியா முழுக்க வியாபித்து செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை இன்றைக்கு மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு உயர்கல்வியில் கல்லூரி மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் பற்றியும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன்ற எங்களுடைய அமைப்புகளை பற்றியும், இடதுசாரிகளை பற்றியும் ரொம்ப மோசமான கருத்துக்களை அதை பதிவு செய்கிறாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. அந்த செய்தியை கொண்டு போய் கொடுத்த உடனே உடனடியாக அந்த படத்தை, அந்த பாடத்தை ரத்து செய்து விட்டு யார் அந்த பாடத்தை கொண்டு வந்தால் அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு அமைச்சர்கள், அதில் ஒரு புரிதல் உள்ள ஒரு அமைச்சர்கள், தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எது தேவை என்பதை புரிந்து அதன் மீதான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சர்கள் என்று எல்லா துறை அமைச்சர்களுமே இன்றைக்கு வந்து அவர்களுடைய பணிகளை மிக செவ்வையாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அரசாக இந்த அரசை நம்மால் பார்க்க முடியுது. பாருங்க, இந்த எதிர்கட்சிகள் அனைத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் போன ஆட்சியில எடப்பாடி கிட்ட கேட்டவுடனே எதிர்கட்சி தலைவர்கள் டாக்டர்களான்னு கேட்டாரு. இப்ப எல்லா ஆட்சி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் அழைத்து அவர்களிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசை பாக்குறோம். நீ பாக்கணும், சச்சார் குழு அறிக்கை 2006 வந்துச்சு, கடவுளை போட்டாங்க, சரி கிடக்குது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசு சொல்கிறது
இந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்காக சச்சார்குளினுடைய பரிந்துரையை நாங்கள் எடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆளுநர் அறிக்கையில வெளியிடுறாங்கன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு ஒரு தூரநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசாக எல்லா தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளையும் உள்வாங்கி புரிந்து கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி செல்லக்கூடிய அரசாக இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்க முடியுது. ஆக வந்து ஒரு அருமையான தமிழகத்தை நிச்சயமாக ஒரு இன்ப தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஒரு அரசு இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு இருப்பார்கள். இங்கே கொரோனா அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று இது கழக அரசு மட்டுமல்ல, இது எமது அரசு என்று மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கொண்டாடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா பிரியன் சார், நேரம் ரொம்ப ரொம்ப